இங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்டு அதுக்கப்புறம் ருத்ரா டீம் இவங்க ரெண்டு டீமுக்கு நடுவில் வந்து ஒரு பயங்கரமான பைக் ரேஸ் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் உண்மையிலேயே செம ஜாலியா இருக்க போதுங்க. இந்த ரேம்ப் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோட்டு டீம்ல இருந்து மோட்டுவே வந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேப்டன் போயிட்டு இருக்காரு. ஸோ டீம்ல யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ருத்ரா டீம்ல வந்து நம்ம நோபிட்டா, அதுக்கப்புறம் லிட்டில் சிங்கம் இருக்காங்க. மோட்டு டீம்ல பத்லு, அதுக்கப்புறம் சிங்கம் சார் இருக்காங்க. ஸோ எந்த டீம்ல அதிக பேர் வின் பண்றாங்களோ அந்த டீமுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். ஸோ யார் அப்படி அதிக பாயிண்ட்ல இருக்காங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம மோட்டு வேற லெவல் ஜம்ப்ங்க, கரெக்டா ஜம்ப் பண்ணி கரெக்டா வந்து லேண்ட் ஆனா கீழ விழுகாம வேற லெவல். இப்போ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு போணும். சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகணும், அதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய காரை எடுத்துட்டு சோ இத எடுத்துட்டு போய் கரெக்டா ராம்ப்ல எல்லாம் ஜம்ப் பண்ணி வின் பண்றவங்களுக்கு தான் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த ஒரு பாயிண்ட் எடுத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா டீமோட மானத்தை காப்பாத்த முடியும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். சோ எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்க்கலாம். மோட்டு எடுத்தோனே அசால்ட்டா போயிட்டு இருந்தா, சோ ஃபர்ஸ்ட் போறதனால எப்படி போணும்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. சோ அதனால பின்னால வந்து மறுபடியும் ஒரு நல்ல ஜம்ப் எடுத்து போயிட்டு இருக்கான். வேற லெவலு, இதுல மட்டும் கரெக்டா போகணும், போச்சுங்க போயிட்டு சொருக போறான். நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு சொருகிட்டான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருவானா, நல்ல வேலைங்க ஜஸ்ட் மிஸ்ல கண்ட்ரோல் பண்ணிட்டான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்றது கஷ்டம். ஸோ ஜஸ்ட் மிஸ்ல கீழே விழுந்துட்டாங்க நம்ம மோட்டு. நான் கூட வின் பண்ணிடுவான்னு நினைச்சேன். ஸோ டீம் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் ஸோ ஜஸ்ட் மிஸ்ல வந்து கீழே விழுந்துட்டான். அதுதான் கடைசி ஜம்ப், அதை மட்டும் கரெக்டா பண்ணிருந்தானா மேக்சிமம் வின் பண்ணியிருந்திருப்பான். பட் பரவாயில்லைங்க, நம்ம மோட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான், போச்சு தண்ணியில போய் விழுக போறானா. நல்ல வேலைங்க டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டியில இருந்து கீழே இறங்கினா, சோ கதவோட போச்சு, இல்லட்டா மோட்டு காதோட போயிருக்கும். நம்ம மோட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் அடிப்படல, இருந்தாலும் மோட்டு தோத்து போயிட்டாங்க. அடுத்ததான் வந்து நம்ம ருத்ரா டீம்ல இருந்து லிட்டில் சிங்கம் வந்துட்டு இருக்கான். லிட்டில் சிங்கம் போயிட்டு எப்படி வின் பண்றானா, என்ன பண்ண போறான் அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம். இவன் இருக்கிற ஹைட்டுக்கு இந்த பைக்கை ஓட்டுறதே கஷ்டம், இதுல போயிட்டு வின் பண்றதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு வந்து நீங்க லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ருத்ரா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாய மூடல கீழே விழுக போறான் நினைக்கிறேன். ஐயோ இல்லையா, வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் எட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஆயிட்டான். பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சேஃபாக கொண்டு வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இப்போ எந்த கார் எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியல. ஓகே, எல்லோ கலர் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். இப்போ நம்ம லிட்டில் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கரெக்டாக வந்துட்டான், ஆனால் இன்னும் போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. முக்கியமாக இந்த இடத்துல தான் மோட்டு வந்து மண்ணக்கவனா, இந்த இடத்துல கரெக்டாக போகணும், இடிக்காமல் வந்துட்டாங்க வேற லெவல். இப்போ இந்த ஜம்ப்பு தான் ரொம்பவே முக்கியமான ஒரு ஜம்ப்பு போடு. ஸோ நம்ம மோட்டு மாதிரி கீழே விழுந்துருவான்னு நினச்சேன், பட் மேலே வந்து ஒன்றுக்கு ரெண்டு கோல் போட்டிருக்கான் ஒரே டைமில். ஸோ லிட்டில் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. ஸோ இன்னும் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த டனல் வழியாக போகணும், இது வரைக்கும் யாருமே இவ்வளோ தூரம் வரல. மோட்டோ அங்கே விழுந்தான், அதை தாண்டி நம்ம லிட்டில் சிங்கம் தான் முத முதலாக வந்துட்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நமக்கு வின்னிங் பிளேஸ் வந்து கண்ணுக்கு தெரியுதுங்க. இந்த இடத்துல மட்டும் ஸ்லோவாக ஜம்ப் பண்ணணும், ஸ்பீடாக ஜம்ப் பண்ணால் தாண்டி போய் விழுக வேண்டியது தான். வேற லெவலுங்க, கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி லிட்டில் சிங்கம் மாசாக இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத பாயிண்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்கான். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு டீம்ல இருந்து நம்ம பத்லு தான் வந்துட்டு இருக்கான். பத்லு இன்னைக்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வண்டி அப்படியே பல பலன் மின்னுது. ஸோ வண்டி மட்டும் மின்னா பத்தாது, ஸோ வின் பண்ணி டீமையும் மின்ன வைக்கணும். ஸோ அசிங்கப்படுத்திடக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக போகிறான், நம்ம சொன்னது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு டீம் பிடிக்குமா, இல்லை வந்து ருத்ரா டீம் பிடிச்சிருக்கா, எந்த டீம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே அந்த கமெண்ட் என்னங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஓகே, பத்லு வேற லெவலில் ஜம்ப் பண்ணிட்டான். அடப்பாவி, நல்ல வேலைங்க வண்டியிலேருந்து கீழே விழுந்தான். ஸோ வந்து இல்லட்டா அப்படியே போய் பறந்து போய் கீழே தான் விழுந்திருப்பான். ஆனால் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிட்டான் வந்து, அதுதான் நமக்கு முக்கியம். பைக்கோட வந்து கரெக்டாக லேண்ட் ஆடுறதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, வின்னிங் பிளேஸில் போயிட்டு விழுந்துட்டாலே போதும். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிரும். அந்த வகையில் பத்லு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் கீழே விழுகாமல் எப்படியோ கரெக்டாக கீழே விழுந்து தப்பிச்சிட்டான். ஓகே, அடுத்ததான் இப்போ கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான், எப்படி போகிறான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து எல்லோரும் கரெக்டாக தான் வர்றானுங்க. ஸோ இந்த இடத்துல ஜம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணாமல் ஸோ கீழே விழுந்துடுறானுங்க, மேப்பாட்டெலாம் கலந்து விழுகுது. ஓகே, பத்லு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டாங்க, நான் கூட மோட்டு மாதிரி கீழே விழுந்துருவான்னு நினச்சேன். இந்த இடம் ஜம்ப் போடு, வேற லெவல் ஜம்ப். சோ இவனுமே ஒரு கோல் அடிச்சிருக்கான். சோ நம்ம லிட்டில் சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோல் அடிச்சான் ஒரே டைம்ல. ஓகே, இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்துட்டா கண்டிப்பா இனி வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ பத்ல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துறா, முட்டை டீம்ல இருக்கு, சி முட்டை பாயிண்ட்ல இருக்குது டீம். சோ அவனுங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டானுங்க. சோ இனி பத்ல கையில தான் எல்லாமே இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து லேண்ட் ஆயிருவானா, வேற லெவல் லேண்டிங்க. இந்த ஜம்ப் ஸ்லோவா பண்றாடே, ஸ்லோவா பண்ணிரு போச்சு வண்டி வந்து பாத்தீங்கன்னா. சோ மேல தூக்கிட்டு இருக்கே, நல்ல வேளைங்க எப்படியோ வந்து சேஃப் லேண்ட் ஆயிட்டான். இந்த இடத்துல வந்து லிட்டில் சிங்கம்
அடிச்சு தூக்கிருப்பான் ஜஸ்ட் மிஸ். பத்லு அவங்க டீமுக்கு மொத பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் வந்து நம்ம ருத்ரா டீம்ல இருந்து நோபிட்டா தான் வந்துட்டு இருக்கான். பாப்போம் இவன் அவன் டீமுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறானா இல்ல மண்ணை கவரானா அப்படிங்கறத. சோ இப்ப வந்து கரெக்டா இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். எப்படி போனா கீழே விழுக மாட்டோம் அப்படிங்கறத தெரிஞ்சு சோ அங்கேயே வந்து லெவல் பண்ணி வந்துட்டு இருக்கான். நம்ம நோபிட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளே ஒழுங்கா ஓட்ட தெரியாது. பட் இங்க வந்து நம்ம பைக் ஓட்ட கத்து கொடுத்துருக்கோம், கார் ஓட்ட கத்து கொடுத்துருக்கோம். கார் முக்கியம் தான் ஓட்டுவான்னு நினைக்கிறேன். போச்சு. சோ நோபிட்டா வந்து கண்டிப்பா கீழே விழுக போறான். ரொம்ப ஸ்பீடா போயிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்துட்டான். சோ அடே ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருக்காங்க. எவ்வளவு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருக்கான் பாருங்க. அவன் பைக் அப்படியே கீழே போயிருச்சு. சோ நமக்கு வந்து இந்த இடத்துல லேண்ட் ஆறது வந்து ஆளா தான் இருக்கணும். பைக் கீழே விழுந்தா பரவாயில்ல, பட் வந்து கண்டிப்பா கீழே விழுந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தாங்க தப்பிச்சிருக்கான். எவ்வளவு பிளட் போயிருக்கு நம்ம நோபிட்டாவோடது. ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் எடுத்துட்டு எப்படி போறான்னு பாக்கலாம். இன்னைக்கு சம லக்குங்க நம்ம நோபிட்டாக்கு. சோ இந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் கண்டிப்பா கீழே விழுந்திருப்பாங்க. சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிட்டான். சரி ஓகே இப்ப இந்த கார் எடுத்துட்டு எப்படி போறான்னு பாக்கலாம். கார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமா தான் ஓட்டுவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடேங்கப்பா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஜம்ப் எடுத்துட்டாங்க. இவ்வளவு ஈஸியா வந்துட்டு இருக்கான். எடே இந்த இடத்துல கூட ஏங்க போஸ்டே தாண்டி போயிட்டு இருக்காங்க. போச்சு அப்படியே தாண்டி போய் கீழே விழுந்துருவானா. நல்ல வேலை கரெக்டா உள்ள போயிட்டான். யாருமே இவ்வளவு சூப்பரா ஓட்டல. கார் ஓட்ட தெரியாதுன்னு நினைச்சா இவ்வளவு சூப்பரா ஓட்டுறானே. யாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை ஜம்ப் பண்ணி வரல. நம்ம மோட்டோனால கீழே இருந்து ரேம்புக்கே ஜம்ப் பண்ண முடியல. இவன் ரேம்பே தாண்டி ஜம்ப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து விழுந்துட்டான். பட் வண்டி தான் மோசமான நிலைமையில வந்து லேண்ட் ஆயிருக்கு. ஓகே ஆனா வேற லெவல் ஜம்ப்ங்க. இது மாதிரி யாருமே பண்ணல. இன்னைக்கு சமயம் ஓட்டினது நம்ம நோபிட்டா தான். போச்சு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயந்து கார் ஓட்டி கீழே விழுந்துட்டாங்க. சோ அந்த இடத்துல மாதிரி கீழே விழுந்துருவோம்னு நினைச்சு நம்ம பத்லு அடிச்சு தூக்கிட்டான். பத்லு ஜஸ்ட் மிஸ்ல கீழே விழுந்து அவுட் ஆயிருந்திருப்பான். இன்னைக்கு மேட்ச் விட்டு வெளியே போயிருப்பான். பட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். இல்லாட்டா நீங்க ஒரு சண்டே நடந்திருக்கும். சோ நோபிட்டா அவங்க டீமுக்கு ரெண்டாவது பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. வேற லெவல்ல எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோட்டு டீம்ல இருந்து சிங்கம் சார் வந்துட்டு இருக்காரு. சிங்கம் சார் பைக்னாலே பயங்கரமா ஓட்டுவாரு. இன்னைக்கு என்னென்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஃபுல் பைக் கொடுத்துருந்தா இங்க இருந்து பறந்தே பைக்ல போய் வின் பண்ணிருப்பாரு. ஆனா வந்து கார் வேற ஓட்டணும். நம்ம தலைவனுக்கு காரே ஓட்ட தெரியாது. சோ அதனால சிங்கம் சார் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலையா? ஆனா இன்னமா லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சிங்கம் சாருக்காவது லைக் பண்ணிருங்க. அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சிங்கம் சார் வின் பண்ணுவாரு. நான் சொல்லல பைக் வேற லெவல்ல ஓட்டுறாரு பாத்தீங்களா. அடுத்ததா இப்ப இந்த கார் எடுத்துட்டு போறாரு. இந்த கார் எடுக்கல, இந்த கார் எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். சோ கலர் பார்த்து எடுத்திருக்காரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சோ அப்ப கரெக்டா ஓட்டுவாருன்னு நினைக்கிறேன். பிடிச்ச கார் எடுத்தா வேற லெவல்ல ஓட்டுவாரு. ஓகே சோ இப்ப இந்த ஜம்ப் எல்லாம் கரெக்டா பண்ணிடுவாருன்னு தான் எனக்கும் நம்பிக்கை இருக்கு. பட் வந்து நம்ம நோபிட்டா மாதிரியே போறதுக்கு ட்ரை பண்ணா வேற லெவல்ல இருக்கும். சோ நான் நினைக்கிற மாதிரி நோபிட்டா மாதிரி தான் போறதுக்கு ட்ரை பண்றாரு. நோபிட்டாவே பயங்கரமா அடி வாங்கினா. சோ இவரும் இந்த மாதிரி அடி வாங்குவாருன்னு தான் நினைக்கிறேன். போச்சுங்க. சோ பயங்கரமா ஜம்ப் பண்ணிட்டாரு. கீழே விழுந்துருவாரா? வேற லெவலுங்க. தலைகீழே போயிட்டு கரெக்டா லேண்ட் ஆயிருக்காரு. சோ மேல தலைகீழ காரை திருப்பி லேண்ட் பண்ணிருக்காருங்க. வேற லெவல்ல ஒரு அடி கூட படல காருக்கு. சோ கடைசி லேண்டிங்ல சின்னதா அடிபட்டுருச்சு. அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஓகே சிங்கம் சார் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து வேற லெவல்ல லேண்ட் பண்ணிருக்காரு காரை. சோ நோபிட்டாவை விடவும் நம்ம சிங்கம் சார் இன்னைக்கு மாசா வண்டி ஓட்டி சோ அவங்க டீமுக்கு ரெண்டாவது பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாருங்க. சோ கடைசியா இருக்கிறது ருத்ரா கேப்டன். சோ அதாவது ருத்ரா டீம்ல இருக்கிறது மிச்சம் அவன் தான். சோ கேப்டன் வந்து அவங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். ரெண்டு டீமும் ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்கு. ருத்ரா வின் பண்ணா சோ அவங்க டீம் வின் பண்ணும். இல்லட்டா மேட்ச் டிராவா முடிஞ்சிடும். எல்லாமே அவங்க டீம் கேப்டன் கையில தான் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சம ஸ்பீடா போயிட்டு இருக்கான். இவ்வளவு ஸ்பீட் ஆகாதரா தம்பி. போச்சுங்க. நான் நினைக்கிற மாதிரி வந்து சோ பேக் ஃபிளிப்லாம் அடிச்சு ரொம்ப தாண்டி போயிட்டான். அடோப்பாவி வாய்ப்பே கிடையாது. சோ லேண்ட் ஆனா ரிவல்ஸ்ல பின்னாடி வரதுக்கு ட்ரை பண்ணலாம். போச்சுங்க. ஸ்ட்ரைட்டா கீழே போயிட்டான். நான் கூட இன்னைக்கு ருத்ரா இன்னைக்கு மாஸ்க் காமிச்சு அவங்க டீம் ஜெயிக்க வச்சிருவான்னு நினைச்சேன். பட் ரெண்டு கேப்டனுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தோத்து போயிட்டாங்க. மோட்டு டீம் கேப்டன் மோட்டு. சோ அவனுமே தோத்து போயிட்டான். ருத்ரா டீம்ல கேப்டனும் தோத்து போயிட்டாரு. சோ ரெண்டு டீமும் ஈக்குவலான பாயிண்ட், அது மட்டும் இல்லாம ஈக்குவலான ரிசல்ட் கூட. சோ ரெண்டு டீம்லயே கேப்டன் தோத்த மாதிரி முடிஞ்சிருக்கு. சோ ருத்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட எடுத்து கொடுக்கலங்க. சோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோட்டு டீம்ல சிங்கம் சார் வின் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பத்லு வின் பண்ணிருக்கான். சோ ருத்ரா டீம்ல நோபிட்டா ஜெயிச்சிருக்கான். அதுக்கப்புறம் லிட்டில் சிங்கம் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கான். மேட்ச் டிராவா முடிஞ்சிருக்கு. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். கடைசியா ஒரு தடவை சொல்லிக்கிறேன், மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நிறைய வீடியோ இது மாதிரி இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பை.